الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون كلا إنهم عن ربهم يومئذ لمحجوبون ثم إنهم لصال الجحيم صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن العبد إذا أذنب ذنبا أو قال إذا أخطأ خطيئة نكت في قلبه نكتة سوداء فإن نزع وتاب واستعتب سقل قلبه أو كما قال صلى الله عليه وسلم فهل أنيتم الله سبحانه وتعالى ورونك ورتاهم صلاة سلام إرد نبي محمد صلى الله عليه وسلم ورق الميدم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஈங்கள் முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஒரு மனிதனுடைய நேரான வழிக்கு ஒரு உஷா துணையாக, நேரான வழி ஒரு மனிதன் அடைவதற்கு பிரதான வாயில்களாக அல்லாஹ் அமைத்திருப்பது அவனுடைய மூன்று விதமான புலன்கள். ஒன்று, அவன் செவிமடுத்து காதினால் ஒன்றை கிரகித்து நல்வழி பெறுவது. இன்னும் ஒன்று, பார்த்து நல்லது கெட்டதை பிரித்தறிவது. இன்னும் ஒன்று, சிந்தனா சக்தி. முதலாவது சம் என்று சொல்வோம், கேள்வி. இரண்டாவது பசர், பார்வை. மூன்றாவது ஃபிக்ர், அக்ல், கல்ப், சிந்தனை. இந்த மூன்றும் சீராக இருந்தால்தான் ஒரு மனிதனால் நேர்வழி அடைய முடியும், நல்லவனாக வாழ முடியும், ஈமானை அடைய முடியும், பரிசுத்தவானாக மாற முடியும். நான் உங்களோடு மிக முக்கியமான ஒரு தலைப்பில் இன்று சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். கவனமாக கிரகிப்புடன் தேவையுடன் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படும். பழைய விடயம் ஆன புதிய தலைப்பு, குர்ஆன் சொன்ன விடயம், ஹதீஸிலே வந்த விடயம். ஆனால் நாம் உண்மையை சொல்வதாக இருந்தால் இவ்வளவு கால பிரசங்கங்களில் நானே இந்த தலைப்பை இன்றுதான் முதலாவதாக பேசுகிறேன். இந்த தலைப்பை தனியாக எடுத்து இடைக்கிடையே விடயங்கள் வரும்பொழுது இணைத்திருப்பேன். வாழ்க்கையிலே நான் செய்த குத்துபாக்களில் முதலாவதான ஒரு தலைப்பாக இதை நான் தேர்ந்தெடுத்தேன். அது என்ன தெரியுமா கண்ணியமானவர்கள், எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விடயம். இன்று அங்குதான் பிரச்சினை, நம்முடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் எல்லாம் இதோடு தான் சம்பந்தப்படுகிறது. அதுதான் ஒரு அடிக்கடி நாம் கேள்விப்படுகின்ற விடயம், ஓதுகின்ற குர்ஆன் வசனங்கள். அது பக்கராவிலும் வருகிறது, அது யாசினிலும் வருகிறது, அதை கொத்தாயத்துகள், உள்ளங்கள்
ஆன்மாக்கள் முத்திரையிடப்படுவது, சீலடிக்கப்படுவது, சீல் வைக்கப்படுவது. உள்ளங்களை முத்திரையிடக்கூடிய காரணிகள் எவை? இன்னும் ஒரு பாணியில் சொல்வதாக இருந்தால், குர்ஆன் சொல்கிறது உள்ளங்களை குருடாக்கக்கூடியவைகள் எது? உள்ளங்களை குருடாக்கும். பல டிகிரி முடித்த டிகிரி ஹோல்டராக இருப்பார், இஸ்லாத்துறை விடயத்தில் அவருடைய உள்ளம் குருடாக இருக்கும், மற்ற எல்லா டெக்னாலஜியிலும் விழித்திருக்கும். பார்வை உள்ளவராக இருப்பார், பார்வை இல்லாதவரை விட பாவம் செய்வார். காது கேட்காதவர் தக்குவா உள்ளவராக இருப்பார், எலிக்காதை விட கூர்மையானவர் ஈமானிலே பின்தங்கி இருப்பார். காது நன்றாக கேட்பதும் பார்வை இருப்பதும் அல்ல என்ற ஒரு கருத்து சொல்வது. அகப்பார்வை ஆன்மாவால் பார்ப்பது. உள்ளங்களுக்கு அல்லாஹ் முத்திரையிடுவதற்கு என்னென்ன விடயங்கள் காரணம்? ஹதீஸில் எவை வந்திருக்கின்றன? நம்முடைய உள்ளம் கீழடிக்கப்படுகின்ற விடயங்களில் குர்ஆனிலே மூன்று விடயங்கள் சொல்லப்படுகின்றன. மூன்று வகையான சீல்கள், ஒன்றை விட ஒன்று பவர்ஃபுல். ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணியமான, அர்ரான். அர்ரான் என்றால் துருப்பிடிப்பது, அப்படியே கரை மலக்கடை என்று சொல்வோம், கரை படிவது. ஹத்தும் என்றால் ஒரு கருத்து லப் போடுவது. என்றால் உதாரணமாக ஏதாவது ஒரு தொழிற்சாலை, அந்த தொழில் சட்டங்களுக்கும் அந்த உற்பத்தி சட்டங்களுக்கு மாற்றம் செய்கின்ற பொழுது, சுகாதாரத்துக்கு அது புறம்பாக செயல்படுகின்ற பொழுது, அல்லது பொருளில் ஒரு வகையான இன்கிரீடியன்ஸ்களை போட்டுவிட்டு வேறு வகையான கலவைகளை கலந்து அந்த அதிகாரிகள் வந்து அந்த கம்பெனியை ரவுண்ட் அப் பண்ணி விட்டால், ரைட் பண்ணினால், அந்த கம்பெனிக்கு அவர்கள் இருக்கின்ற லக்குக்கு மேலால் சீல் அடிப்பார்கள். அதை மீண்டும் அவர்கள் தான் திறக்க வேண்டும். போட்டு லொக்குக்கு மேலால் சீல், இது சபா, இது டேஞ்சர். இது யாருடைய உள்ளத்துக்கு இந்த சீல் படுமோ இது டேஞ்சரான ஒரு பகுதி, அது குஃபுருக்கும் நிஃபாக்குக்கும் கொண்டு போய் சேர்த்து விடும். மூன்றையும் விரிவாக நேரம் இடம் கொடுக்கின்ற அமைப்பில் இன்ஷாலா விவரிப்பேன். நம்முடைய உள்ளம் எந்த கேட்டகரியில் இருக்கிறது என்பதை இந்த ஹுத்பாவின் மூலம் நாம் சிந்திப்போம். கண்ணியமானவர்களே, ஆரம்பத்திலே நான் சூரா முத்தஃபிஃபீன் உடைய ஒரு ரெண்டு வசனங்கள், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன், அவர்களுக்கு அவருடைய உள்ளங்களிலே துரு கரை உருவாகி விட்டது, துருப்பிடித்து விட்டது. அவர்கள் செய்த பாவங்களினால், முதலாவது காரணம் பாவங்கள் தான் உள்ளத்தை ஊத்தையாக்கும், உள்ளத்தை கருப்பாக்கும். மறுமையிலே நம்முடைய முகத்தை அல்லாஹ் பார்க்க விரும்பாதது. என்னை கண்ணாலே காட்டலாம் சொல்லுவோம், சிலரை பார்த்து இவட முகத்துல முழிச்சா எனக்கு சுகர் ஏறும் சொல்லுவோம், இவனை கண்டாலே எனக்கு சுகர் ஏறும், இவனை கண்டாலே கல்யாண வீட்டுல எனக்கு சாப்பாடு இறங்காது. ஏன் நீங்க உங்களோட மகல்லாக தொல போறல, இவன் மூஞ்சில முழிக்காவும் கண்ணாலே காட்டலாம், பக்கத்து மகளாக தொல போற, யாரோ ஒருவரோட கோவித்துக் கொண்டு அந்த மகல்லாவுக்கு தொல வராத காலம். இந்த மகல்லாவில் யாரையும் நான் சுட்டி காட்டவில்லை, இப்படி இருக்கிறார்கள். இந்த மகல்லாவில் அப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் திருந்த வேண்டும். எனக்கு கண்ணாலையும் காட்டேலா என்று அல்லாஹ் கொஞ்சம் பேரை ஒதுக்குவானே, அந்த பட்டியலிலே உள்ளம் துருப்பிடித்தவர்கள் சேர்வார்கள். அவர்களுக்கும் அல்லாவுக்கும் இடையிலே பார்ட்டிஷன், சிறை. சும்ம இன்னஹும் லசாலுல் ஜஹீம், அவர்கள் என்டர் ஆகுவார்கள் ஜஹீம், நரகத்துக்கு. எனவே உள்ளம் சீல் குத்தப்பட்டு துருப்பிடித்து அது கிளீன் பண்ணப்படாவிட்டால், கத்தி துருப்பிடித்து துருப்பிடித்து அதை தீட்டுகின்ற பருவத்தை தாண்டிவிட்டால், இரும்பு கடையிலே கிலோ கணக்குக்கு விற்கப்படும். அதனால் மாமிசம் வெட்டவும் முடியாது, பழம் வெட்டவும் முடியாது. எனவே இப்படிப்பட்ட உள்ளம் அது நரகத்துக்கென்றே அல்லாஹ் ஒதுக்கி விடுவான். இன்னும் கசீரம் ஜின்னி வல்லின், ஜின்னினத்திலும் மனித இனத்திலும் அதிகமானவர்களை
நரகத்துக்கண்டே நாங்கள் அப்படியே அவர்களை முடிவு செய்து விட்டோம், ஒதுக்கி விட்டோம். இவன் நரகவாதிகள். அல்லாஹ் நம் அனைவர்களை பாதுகாப்பானா? அல்லாஹ் சொல்லுகிற லஹும் குலு, அவர்களுக்கு சிந்தனா சக்தி இருக்கிறது. லாயஃபஹூ நபிகா, அந்த சிந்தனா சக்தியை நல்ல விடயத்தை சிந்திப்பதற்கு பயன்படுத்த மாட்டார்கள். பெரிய ஐடியாக்காரராக இருப்பார், பெரிய ட்ரிக்ஸ் உள்ளவராக இருப்பார், எல்லாமே ஸ்மக்லிங்கும் அல்லது ஏமாற்றுவதற்கும், எப்படி மற்றவர்களை கீழே போடுவது, மட்டம் தட்டுவது, மற்றவர்களை தட்டிவிட்டு நான் முன்னே வருவது என்று துனியாவுடைய விடயங்கள் மாத்திரம் அதை பயன்படுத்துவார்கள். லாயஃபஹூ நபிகா, சிந்தித்து உணர வேண்டிய மார்க்க விடயங்களை சிந்திக்க மாட்டார்கள். முழித்திருக்கின்ற நேரங்களிலே அதிகமாக எதை பற்றி சிந்திக்கிறோம் என்பதை வைத்து பெர்சன்டேஜை போட்டு நம்முடைய உள்ளம் எதை பற்றி அதிகம் சிந்திக்கிறது. காலையில் எழும்பும் பொழுது எதை பற்றி எழும்புகிறோம், மாலையில் தூங்கும் பொழுது எதை பற்றி நினைத்துக் கொண்டு தூங்குகிறோம், கனவுகள் நமக்கு எது வருகிறது, இதை வைத்தே முடிவு செய்யலாம் நாம் சிந்திக்கிறோமா சிந்திக்காமல் இருக்கிறோமா. உலகம் ஆயுள் கண் பார்வைகள் இருக்கு, நல்ல கூறிய பார்வை, கண்ணாடி எல்லாம் போட மாட்டார்கள். அந்த பார்வையை அகப்பார்வையாக மாற்றி மறுமை விடயங்களை சிந்திக்க மாட்டார்கள், தீனுடைய விடயங்களை சிந்திக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் கட்டளைகளை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். துனியா 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 எல்லாமே அல்லாஹ்வுக்கு மாற்றமான பாவம் பாவம் பாவம். உலகம் ஆதான் காதுகள் இருக்கின்றன, கேட்க வேண்டிய விடயங்களை கேட்க மாட்டார்கள், தேவையில்லாததெல்லாம் கேட்பார்கள். அல்லாஹ் அடுத்த வார்த்தையை சொல்வதுதான் மிக பயங்கர. உலாய்க்க கல்ல நாம், இலக்கில்லாத, கோல் இல்லாத, என்ன ஒரு விஷன் இல்லாத, ஒரு தூர நோக்கு இல்லாத, டார்கெட் இல்லாத மிருகங்கள் போன்றவர்கள். காலையில் எழும்பினால் பசியா, புல்லை கண்டு வயிற்று நினைப்பதும், மீண்டும் அதை மீண்டும் மீண்டும் அசை போடுவதும், மலம் கழிப்பதும், பிள்ளை குட்டிகளை பரம்பரையை பெருக்குவதும், அதே போன்று காலம் முடிகின்ற பொழுது மரணிப்பதும், இது மிருகங்களுடைய இலக்கு. இலக்கற்ற லட்சியமற்றவர்களாக மிருகங்கள், ஆடு மாடு ஒட்டகை போன்றவர்கள், பல்ஹும் அபல், அதை விடவும் இவர்கள் கேவலமானவர்கள். ஐயறிவுள்ள மிருகத்தை விட கேவலமானவர்கள். கண்ணியமானவர்களே, ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லிவிட்டு அடுத்த விடயங்களை ஆரம்பிக்கிறேன். பெரிய இறை நேசர், மூசாலிகளுடைய காலத்துடைய ஒரு பக்தி பக்திமான், பெரிய உத்தமர். மூசாலிகளுக்கு எதிராக ஒரு துனியாவுடைய சில லாபங்கள் கிடைக்கிறது என்பதற்காக அவருக்கு அல்லாஹ் கொடுத்த துவாவுடைய பாக்கியத்தை மூசாலிகளுக்கு பத்துவா செய்ய பயன்படுத்த ஆரம்பித்தார். துனியாவுடைய சாதாரண வாழ்க்கை, குடிசை வாழ்க்கை, சாதாரண ஒரு துனியாவுடைய ஒரு அளவு நிலைமையில் அதை வைத்திருந்தான். பெரிய நினைப்பு, பெரிய லக்ஸரி வேண்டும். துனியாவை பற்றிய சிந்தனை அவருக்கு எப்பொழுது வந்ததோ அவருடைய சிந்தனையை துனியாவாக மாற்றினார். கண் பார்வை இதுவரைக்கும் மறுமையுடைய விடயங்களையும், மக்களுக்கு துவாவும், மக்களுக்கு என்ன பெரிய பெரிய புத்திமதிகளை சொல்லிக் கொண்டிருந்த மனிதர், இப்பொழுது அவருடைய பார்வை துனியாவுடைய பார்வையாக மாறுகிறது. கேள்வி, இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரசூலுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர் இப்பொழுது துனியாதாரியுடைய துனியாவுடைய ஆசை காட்டும் பொழுது அதற்கு காது கொடுத்து கட்டுப்பட்டார். அல்லாஹ் அவரை பற்றி சொல்கிறான், அவன் நாய் போன்றவன். அல்லாஹ் நம் அனைவரும் பாதுகாப்பான. உள்ளம் கெட்டு விட்டால், எந்த நாயுடைய அந்த ஈரம் வாயுடைய நதி உடம்பு பட்டால் ஏழு தடவை அதில் ஒரு தடவை மண்ணை போட்டு கழுக வேண்டுமோ அந்த நாய் போன்று மாறி விடுவோம். இதை உள்ள மூச்சையாக விடுறால் மிருகத்தை விடவும் கேவலம். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லிவிட்டான். கணேமன் இப்பொழுது நான் துரு பிடிக்கும் பொழுதே நாங்கள் அதை கரையை நீக்கினால் அது கிளீன் ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஹத்தும். உதாரணம் சொல்கிறேன், பெருமதியான ஒரு ஜெம், பெருமதியான ஒரு ஜெம், சீக்ரெட் லோக்கர். அந்த சீக்ரெட் லோக்கருக்குள்ளும் அந்த ஜெம்மை வைத்திருப்பது, அது பாதுகாப்பான ஒரு பாக்ஸ், ஒரு பெக். முதலாவது லொக், இரண்டாவது லொக்கர், லொக்கருடைய மெயின் டோர் அல்லது பாஸ்வேர்ட், ரூம் கதவு லொக், வாசல் கதவும் லொக், ஐந்தாவது மெயின் கேட்டும் லொக். ஐந்து வகையான லொக்குகளை போட்டு
ஒரு ஜெம்மை பாதுகாப்பது, யாரும் எடுக்க கூடாது. அதை எல்லாவற்றையும் திறந்துதான் எடுக்க முடியும். அதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, ஹத்தும் என்பது எப்படி தெரியுமா? அந்த ஜெம்மை ஒரு அல்மாரியை நார்மலாக வைத்துவிட்டு அல்மாரியை மாத்திரம் லக் பண்ணி வைப்பது, எல்லாம் ஒரு நம்பிக்கை. வீட்டில் இருப்பவர்கள் அல்மாரியை திறந்தால் எடுத்து விடலாம், பாதுகாப்பு குறைவு. அந்த ஐந்து வாசல்களையும் லக் பண்ணி ஒரு பெருமதியான ஒன்றை பாதுகாப்பது, ஏன் திருடன் அந்த இதை தாண்டி போகக்கூடாது? இரண்டாவது கதவை திறக்கும் பொழுதாவது இப்படிப்பட வேண்டும். மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஐந்தாவதை திறந்தாலும் அங்கே இருக்கின்ற மறைவான சீக்கிரத்திலாச்சு அவனுக்கு தெரியக்கூடாது. இது போன்றுதான் கண்ணியமான சபா என்பது. கத்தம் என்பது லேசான லொக், சபா என்பது லொக்குக்குமே லொக். ஒவ்வொரு லொக்கையும் அன்லக் பண்ணித்தான் அந்த ஜென்மை சென்றடைய வேண்டும். அது போன்றுதான் அந்த எல்லா லொக்குகளும் அன்லக் ஆகினால் தான் தீனுடைய விடயங்கள் உள்ளத்துக்கு போய் சேரும். சபா டேஞ்சர், எத்தனையோ திரைகள். அதை சொல்லிவிட்டேன், கம்பெனிக்கு சீல் வைக்கப்பட்டு விட்டது. யாராவது அந்த சீலை இல்லீகலாக உடைத்தால் கம்பி எண்ணுவார், உடைக்க முடியாது. அப்படியே ஒரு ஒயிட் கிளாத்தை சுற்றி கட்டி ஒரு சீல், ரெட் சீல். முதலாவது உள்ளம் சீலடிக்கப்படுவது யாருடைய? குஃபார்களுடைய, காஃபிர்களுடைய. அதே அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், அவருடைய உள்ளங்களுக்கு சீலடிக்கப்பட்டு விட்டது, அவர்களுக்கு ஈமான் கிடைக்காது. முடிவெடுத்து விட்டால் கனிவன் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் அதை யார் முயற்சித்தாலும் ஹிதாயத் கிடையாது. அபு ஜஹலிடம் நபியர்கள் பல தடவை போனார்கள், அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான், அபு ஜஹல் காஃபிர் தான். நபியர்களுக்கு அது தெரியாது, அது தெரியாது. அப்படித்தான் முடிந்தது. கண்ணியமானவர்களே, பல உதாரணங்கள். அதே போன்று உள்ளங்களை திறக்க நினைத்தால் காதலை பஞ்சடைத்துக் கொண்டு போனார் சுஃபைல் இப்னு அம்ர் தௌசி. நபியுடைய பேச்சை கேட்க கூடாது, கேட்டால் என்ன சொன்னார்? அவருடைய பேச்சை கேட்டால் மயங்கிருவீங்க. இந்த வசீகர பேச்சு கொஞ்சம் அவர் பார்த்தார், காதைக்கு பஞ்சு அடைத்துக் கொண்டுதான் நபியருடைய சபையை தாண்டி செல்வார். ஒரு நாள் அவரை அல்லாஹ் மறக்கடித்தான், பஞ்சை காதிலே வைக்க அல்லாஹ் மறதி ஏற்படுத்தினார், பஞ்சை காதிலே அடைக்காமல் சென்றார். நபியருடைய குர்ஆனுடைய அந்த புத்திமதிகள் எட்டியது. இஸ்லாத்துக்கு வந்தார், மூமினாக மாறினார். அவருடைய ஊரில் இருக்கின்ற 80 லட்சம் குடும்பங்களுக்கு அவருடைய தாவத்தால் ஹிதாயத்து கிடைத்தது. காதிலே பஞ்சடைத்துக் கொண்டு போனாலும் அவரை அல்லாஹ் நேர்வழிப்படுத்த நாடினார். அந்த பஞ்சை கலட்ட வைத்து அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பான். அந்த ஊர்வாசிகளில் ஒருவர் தான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சுஃபைல் இப்னு அம்ர் தௌஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஒவ்வொரு ஹதீஸிலும் கபருக்கு நன்மை போய்கொண்டே இருக்கும். ஆகப்பெரிய ஒரு ஹதீஸ்களை வல்லுநரை அந்த ஊர் உருவாக்கியது. அந்த ஊர் வாசிகள் சுஃபைல் இப்னு அம்ர் தௌஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாவத்திலே வந்தவர்கள். இதனுடைய இரண்டாவது கண்ணியமான நிஃபா, குஃபருடைய ஸ்தானத்தை அடைய முன்னால் உள்ள ஸ்டேஜ் தான். சில நோய்களுக்கு ஸ்டேஜ் இருக்கிறது. இது ஸ்டேஜ் நம்பர் 1, ஸ்டேஜ் நம்பர் 2, ஸ்டேஜ் நம்பர் 3. டாக்டர்மார் கைவிட்டு விட்டார்கள், நீங்களும் உங்களுடைய கடவுளோடு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் விடுவார்கள் மாற்று மத டாக்டர்மார்கள். நீங்கள் இப்ப ஆன்மீகத்திலே நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய இறைவனோடு, இறைவனிடம் தான் முதலாவது கேட்க வேண்டும். அது வேற விடயம், அது இப்பொழுது எங்களால் முடியாது. நீங்கள் உங்களுடைய கடவுளோடு பார்த்துக் கொள்ளுங்கள். ஸ்டேஜ் நம்பர் 3, ஸ்டேஜ் நம்பர் 2 தான் நிஃபாக். இரண்டாவது தரம், இரண்டாம் தரம், அதை தாண்டி அதை கங்காலம் திறந்தாவிட்டால் கண்ணியமான ஜும்மாவுடைய தினத்துக்கு 5 நேர தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வர வேண்டிய முஸ்லீம் பேர் தாங்கிய ஒருவர் பிற தேவாலயங்களுக்கும் போகலாம். போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு திருமணத்துக்காக மதம் மாறலாம், ஒரு ஜப்புக்காக இஸ்லாத்துடைய அடையாளத்தை அழிக்கலாம், வலிக்கலாம், இஸ்லாத்துடைய ஆடைகளை கலட்டலாம். உள்நாட்டிலே முஸ்லிமாகவும் வெளிநாட்டிலே முனாஃபிக்காகவும் வாழலாம். கேட்க பார்க்க யாரும் இல்லை. நோன்பு காலம்தான், பிரமத சகோதரர்களுடைய கடையில் சாப்பிடலாம். ஏன்? அது நிஃபாக்கோடு இணைந்த உள்ளம். அங்க எல்லாம் சொல்லலாம், எந்த இஸ்லாத்துடைய விடயங்களுக்கு முன்வர மாட்டார்கள். அவர்கள் எந்த மார்க்க விடயங்களுக்கு முன்வர மாட்டார்கள். ஆண்கள் பெண்கள் போன்று வீட்டுக்குள் பதுங்கிக் கொண்டிருப்பார்கள். மார்க்க சேவைகள் வரும் பொழுது, மார்க்கத்துக்காக பயணம் வருகின்ற பொழுது, மார்க்கத்துக்காக போராட்டம் வருகின்ற பொழுது பெண்கள் போன்று
நொண்டி காரணங்களை சொல்லிவிட்டு அவர்கள் பெண்கள் போன்று வீட்டுக்குள் அடைந்து ஒளிந்து மறைந்திருக்க எப்பொழுதும் ஆசிப்பார்கள். அவர்களுடைய உள்ளத்திற்கும் நாங்கள் சீலடிப்போம். தீனுடைய பணிகளிலே முன்வராவிட்டால், தீனுடைய தியாகங்களுக்கு நம்மை முற்படுத்தாவிட்டால், தீனுடைய விடயங்களுக்கு சிறை மறைவுக்குள் ஒளிந்து கொண்டால் உள்ளம் சீலடிக்கப்படும். இரண்டாவது மார்க்க விடயங்களில் முனைப்புடன் செயல்படுவது சீலை உடைக்கும், அன்லாக் பண்ணும். மூன்றாவது ஜஹல், மார்க்க அறிவை கட்டாமல் இருப்பது. குரான் ஹதீஸுடைய மறுமையுடைய சொல்லுகிறோம், தொழுகை முறையை படிப்பதில்லை. குரான் ஓதுகிறோம், தஜ்வீதை திருத்துவதில்லை. தஜ்வீதெல்லாம் அது 5 தொடக்கம் 10 வயது உள்ள குரான் மதரசா பிள்ளைகளுக்கு எங்களுக்கெல்லாம் தேவையில்லை என்று இருப்பார்கள். ஆனால் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 60 வயதில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள், 120 வயதில் மௌத்தாகினார்கள். பெரும்பாலும் குரானுடைய ஹாஃபிலாக 60 வயது நபியவர்கள் ஹதீஸ்னார்கள், ஆயுள் முடிகின்ற காலம். அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தான். 120 வயதில் மௌத்தாகிறார். கவிஞரும் தான், புலவரும் தான், அவர் இஸ்லாத்துடைய தியாகியும் தான், அவர் ஹாஃபிலும் தான். அவருக்கே குரானை திருத்த முடியும் என்றால் ஏன் நமக்கு முடியாது? ஏன் உதாரணம் சொல்கிறேன், மார்க்க அறிவை படிக்காத உள்ளங்களுக்கும் சீலடிப்போம். அறிவற்ற சமூகத்துக்கும் சீலடிப்போம். கதாலிக்க யத்துபாவும் அலா குழுவில்லதீன லாயா அலமோன், இல்மை தேடி கற்காதவர்களுடைய உள்ளங்களுக்கு சீலடிப்போம். ஒன்றுமே ஏறாது. அதனால தான் கண்ணியமானவர்களே, இந்த காட்டரபிகளுடைய சம்பவங்கள் கேட்டிருக்கிறோமே, வாசித்திருக்கிறோம், கேட்கிறோம். அவர்களுக்கு அறிவு குறைவு. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாரா வஷத்து குஃப்ரம் வனிபாக்கன் வஜிதர் அல்லா யாலம் அதுதமான் சொல்லலாம். மேலே சொன்ன 2 தலைப்புகள், இது 3வது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சீலடிக்கப்படுவதற்கு. அந்த 3 காட்டரபிகளிடம் இருந்தது. அல்லாரா வஷத்து குஃப்ரா, காட்டரபிகளிலும் ஒருவர் காபிராக மாறினால் ஸ்ட்ராங்கான காபிராக இருப்பார். அதை எப்படி சொல்கிறார்? சாதாரண காபிர், நல்ல நகர்ப்புறத்திலே மக்களோடு புலங்குகின்ற, நாளாந்த நபியவர்களுடைய முகத்தில் முழிக்கின்ற காபிர்களும் இருந்தார்கள். குஃபுர் தான், ஆனால் ஸ்ட்ராங். காட்டரபிகளுடைய குஃபுர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பவர்ஃபுல் குஃபுர், டேஞ்சரான குஃபுர். அல்லாஹ் சொல்கிறான், காட்டரபிகளில் ஒருவர் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் கீழே உள்ள நிஃபாக் நயவஞ்சகத்தில் இருந்தாலும் அவர் கடினமான நயவஞ்சகராக இருப்பார், கடுமையான நயவஞ்சகர். அஜிதர் அல்லா யாலமும் துஜமான் சொல்லலாம். நான் 3வது சொன்னேனே, இல்ம் இல்லாவிட்டாலும் உள்ளத்துக்கு சீலடிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த 3வது விடயம், அவர்கள் இல்ம் இல்லாதவர்கள். காட்டரபிகளுக்கு இல்மு குறை. ஏனென்றால் ஒரு 2 காரணம். 1, அவர்கள் வளர்ந்தது தூர பகுதி, நகர்ப்புறத்தை விட்டு ஒதுங்கிய பகுதி. பிரயாண போக்குவரத்துகள் மிக வேகமாக வந்து செல்ல முடியாது. அவர்கள் இருப்பதே கழுதையும் கோவேறு கழுதையும், ஸ்லோவாகத்தான் வரும். நபியவர்களை சந்திப்பது சிலர்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ஜும்மாவுடைய தினத்தில், இன்னும் சிலர்கள் வருடத்துக்கு ஒரு நாள். வருவது குறை, வர எத்தனிப்பதும் இல்லை. மார்க்க கல்வியை கற்க வேண்டும் என்று எத்தனிப்பதும் இல்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, மார்க்க அறிவுகளை பெறாததுதான் இதற்கு காரணம். எந்த அளவு இல்ம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள் என்றால், நபியவர்களிடம் வந்து ஏதாவது உதவி கேட்கின்ற பொழுது எப்படி கேட்பார்கள்? உதவி கேட்பவர்கள், யா ரசூல் அல்லா, யா நபி அல்லா, அல்லாவுடைய ரசூலே, அல்லாவுடைய நபியே. ஒரு காட்டரபி வந்தார், யா முஹம்மத், முஹம்மதே என்றார். அல்லாஹ் கூட குரானிலே நபியவர்களை யா முஹம்மத் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் அவ்வளவு கண்ணியப்படுத்திருக்கிறார். பேர் சொல்லி கூப்பிட வேண்டாம், உங்களில் ஒருவர் இன்னும் ஒருவரை அழைப்பது போன்ற நபியை நீங்கள் அழைக்க வேண்டாம். காட்டரபி அது மகத்தரம் அல்ல. நபியவர்கள் போட்டிருந்த சால்வையை பிடித்து அப்படியே இழுத்து இறுக்கி, எந்த அளவு சகாபாக்கள், சால்வையுடைய அடையாளம் மா நபியுடைய கழுத்தில் பதிந்தது, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் என்றார். கேட்க வந்தது அதுதான், அதற்கு சால்வையை பிடித்து இறுக்கி முஹம்மத் என்று சொல்லி சகாபாக்கள் கொஞ்சம் கடிந்து கொண்டார்கள். நபியோட சிரித்துக் கொண்டு, ஏன் சிரித்தார்கள்? சகிப்புத்தன்மை. இவர் மடையனாக நடந்து கொள்கிறார், நான் அறிவாளியாக நடக்கிறேன், கொடுங்கள் ஏதாவது என்றார்கள். அதை உள்ளத்துக்கு சீலடிக்கப்பட்டுவிட்டால் நபியும் விளங்காது, ரசூலும் விளங்காது, நபியவர்கள் எப்படி கூப்பிடுவதென்று தெரியாது. 4வது, ஹுப்பு துன்யா, இதில் தான் மன்னிக்க வேண்டும். அதிகமானவர்களுடைய உள்ளம் சீலடிக்கப்பட்ட வாசல் இந்த வாசல் தான். குஃபர் இல்லை, நிஃபாக் இல்லை, ஜஹலும் இல்லை, ஓரளவு இல்ம் இருக்கிறது மாஷா அல்லாஹ். ஆனால் இந்த பகுதியில்
எல்லாரும் ஆகப்படும். ஹப்பு துனியா, துனியாவுடைய பெரேச. கேள்விப்பட்டிருக்கிறோம், துனியாவுடைய பெரேச வந்தார், உள்ள சிகிச்சை அடிக்கப்படும். இதுதான் நடந்தது காரூனுக்கு, இது நடந்தது ஃபிரௌனுக்கு. ஃபிரௌனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லாத பத்தி மதியா, கவுல லைனா, மிருதுவாக சொட்டாக, அந்த ரப்புக்கும் உள்ள ஆள நான் தான், என்ன பெரிய ரப்பு, இரட்சகன் நான், அல்லாஹ் விட பெரியன்னு சொன்னான். அவன் ரொகையான சைக்கோவில் பேசினான், சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஆனது, துனியாவுடைய அந்த ஆட்சி அதிகாரம் அவனை சைக்கோவாக மாற்றியது. சிறவனு கிடந்தது ஆட்சி மோகம், காரூனு கிடந்தது பணமோகம், பொருள் மோகம், நம்ருது கிடந்தது ஆட்சி மோகம், கனிமலை புக்தனசர் கிடந்தது ஆட்சி மோகம். அல்லாஹ்வுடைய உள்ளத்துக்கு சீரடித்து விட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாம் 100 தடவை அல்ல 1000 தடவை வந்து புத்திமதி சொன்னாலும் ஏறாது, ஏறாது. துனியாவுடைய வாழ்க்கையை, மறுமையுடைய வாழ்க்கையை விட அவர்கள் முற்படுத்துவார்கள். எதை எடுத்தாலும் டார்கெட் துனியா, எப்படி அடிப்பது, எப்படி சம்பாதிப்பது, எப்படி ஏம் பண்ணுவது. இன்று நேற்றை விட எப்படி 2.5 காசு கூடுதலாக சொல்வது, நேற்றை விட 2 ரூபாய் எப்படி சதைக்கா கூடுதலாக கொடுப்பது, நேற்றை விட இன்னும் ஒருவருக்கு, நேற்று 2 பேருக்கு உதவி செய்து, இன்று 3 பேருக்கு எப்படி உதவி செய்வது, நேற்று 1000 திக்கர் செய்தேன், இன்று எப்படி 1100 திக்கர் செய்வது, நேற்று இப்படி செய்தேன், இன்று எப்படி அமலை கூட்டுவது. இப்படி சிந்திக்கிறோமா நம்முடைய உள்ளம் நல்ல உள்ளம். கனிமனுடைய ஹப்பு துனியா, அதிலும் அல்லாஹ் இறுதியாக சொல்கிறான், அவருடைய செவிப்புலன், அவருடைய காது, அதே போன்ற பார்வை, அவருடைய உள்ளங்களுக்கு எல்லாம் சீலடித்து விடுவோம். பயானில்தான் இருப்பார்கள், எங்கோ சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும். இடைக்கிடையே அந்த பிறவன் காரணம் என்று சொன்னது போன்று இருக்கிறது, என்னமோ சொன்னார் தானே ஹாமானை பற்றி என்று வெளியே போய் போகும் பொழுது கேட்பார்கள். என் சிந்தனை எல்லாம் ஓடும், எப்படி இன்று இதை டார்கெட் பண்ணுவது. குஃபுர் நிஃபா, ஜஹல் மடத்தனம், ஹப்பு துனியா 4வது சொன்னேன். 5வது பாவம் செய்து கொண்டே போவது, பாவத்துக்கு மேல் பாவம் அடுக்கிக் கொண்டே போவது. இன்றைய விட நாளை இதை விட டேஞ்சரான பாவம், அதை விட டேஞ்சரான பாவம். கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டாலும் பெயில் வந்துவிட இன்ஃபுளுஸ் இருக்கிறது, அதிகாரி இருக்கிறார். எந்த கேஸில் ஆகப்பட்டாலும் மேலெடுத்த ஆக்கள் எல்லாம் கைக்குள்ளே என்ற ஒரு கொம்பு, நமது பெருமை. இந்த கொம்பு முளைப்பது ஒரு பெருமை. எல்லா டிபார்ட்மெண்ட்டிலும் எனக்கு ஆள் இருக்குது, ஆனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய டிபார்ட்மெண்ட்டிலே நான் தடுக்கப்பட்டவன், சிறை போடப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், அல்லாஹ்வினால் அவாய்ட் பண்ணப்பட்டவன் என்ற கவலை இல்லை. எல்லோரிடத்திலும் செல்வாக்கு, அல்லாஹ்விடம் செல்வாக்கு இல்லை என்ற கவலை விளங்காது. ஒரு வகையான போதை, அது போதை. பாவத்துக்கு மேல் பாவம் செய்வது அவளம் எதில் இல்லை. நேரத்தில் நடந்தது பாதியாகலையா, அல்லவு நஷா வசபு நாகம் நோபியும் இந்த பாவத்துக்கு மேல் பாவம் செய்து கொண்டு போகின்றார்களே. முன்னே காலத்து பாவிகளுக்கு நடந்த தண்டனை சிறந்தாமல் அவர்களுக்கு இன்னும் சரியான வழி கிடைக்கவில்லையா, ஹிதாயத்து வரவில்லையா? நாங்கள் நினைத்த அவர்களை சண்டிப்போம் என்று தெரியாதா, பிடிப்போம் என்று தெரியாதா? சொல்லி குதித்தவர்களை சிறவனிலே, அந்த சிறவனை கடலிலே பிடித்தா, காரணை பூமிக்குள்ளே அனுப்பினோம், அபூஜகளை அந்த இடத்திலே புரட்டினோம், பதிலே தெரியாதவர்களுக்கு. கண்ணியமானவர்களே, இப்படியான விடயங்களை பார்த்து படிப்பணிப்பவர்களே, இப்படி பாவத்துக்கு மேல் பாவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அவருடைய உள்ளங்களுக்கு சீலடித்து விடுவோம், அதுக்கு பின்னால் பாவம் கணக்கே இல்லை. அதைத்தான் நபி எழுதினார்கள், உள்ளம் சீலடிக்கப்பட்ட மனிதர் தான் ஒரு பாவம் செய்தால் மேலே இருக்கின்ற கல்லு மலை தனக்கு மேலே விழப்போகிறது, இப்படி சிலப் வெடித்து விழப்போகிறது என்றால் உட்கார்ந்திருப்போமா, ஓடுவோம்? பூமி அதிர்ச்சி என்றால் அந்த இடத்தில் நிற்போமா, ஓடுவோம்? நெருப்பு பிடிச்சிருக்கிறது என்றால் அந்த இடத்துல இருப்போமா, ஓடுவோம்? மலை விழுப்பில போகிறது, அப்படியே நான் நசிஞ்சு விடுவேன் என்று உணர்வார். உள்ளம் தூய்மையானவர், சீலடிக்கப்படாதவர் பாவம் செய்தால் நடுங்குவார். உள்ளம் சீலடிக்கப்பட்டவர் பாவத்தை கொசு விரட்டுவது போன்று கடப்பார். கொசு ஈ மொக்கின்ற பொழுது, அப்படி வந்து நிக்க பார்க்கின்ற பொழுதும் இப்படி அசைத்தால் ஓடிவிடும். அது போன்ற பாவம், கேலஸ், இதுவும் சீலடிக்கப்படுவதற்கு காரணம். 5வது 6வது கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஹதீஸ் மார்க்க சட்டங்களை இக்னோர் பண்ணுவது,
அதை அப்படியே மட்டம் கண்டம் பண்ணி பார்ப்பது, மட்டம் தட்டி பார்ப்பது. குர்ஆன் இஸ்லாத்துடைய சட்டமும் ஒரு நவீன கலாச்சாரமும் வருகின்ற பொழுது நவீன கலாச்சாரத்தை மதித்து இஸ்லாத்துடைய சட்டங்களை, அது ஒட்டக காலம், அது அந்த காலம், இந்த காலம் என்று யார் வாதாடுவார்களோ, யார் அதற்காக நடவடிக்கை எடுப்பார்களோ, யார் குர்ஆனை மதிதையும் அற்பமாக கருதுவார்களோ அவர்களுக்கும் உள்ளத்தில் சீலடிப்போம், சீலடிப்போம். இஸ்லாமிய சட்டத்தை மாற்ற துடிக்கிறார்களே, உள்ளத்தில் சீலடிக்கப்பட்டவர்கள், ஊச்சலான உள்ளமுள்ளவர்கள். தைரியமாக சொல்கிறேன், சீலடிக்கப்பட்டு விட்டது. ஒன்றும் ஏறாது, ஒன்றும் ஏறாது. லசானுல் ஜஹீம், நரகம் நுரையில் நுழையும் வரை ஏறாது. குர்ஆனுடைய இஸ்லாத்துடைய சட்டங்களை ஒருவர் மாற்ற நினைத்தான் என்றால் சீலடிக்கப்பட்டவன், லசானுல் ஜஹீம், நரகத்தில் நுழைபவன், நரகத்தில் நுழைபவன். ஏன் நாம் பயப்பட வேண்டும்? குர்ஆன் தெளிவாக இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நபி அவர்கள் புத்திமதி சொல்வார்கள். நல்ல பிள்ளை போன்ற முனாஃபிக் சபையில் இருப்பான். சில பிரசங்கங்களிலே, சில பயான்களிலே உண்மைகளை சொல்லுகின்ற பொழுது சில கீழ் உரைக்கும். வெளியில் போகின்ற பொழுது அவருக்கு பிடிக்காதவருடைய சொல்லப்பட்டால் இன்னும் அவரிடம் இப்படி சொல்லியிருக்கப்படாது, இந்த பயான் சார்ல பூசி நல்லா பானி ஊற்றி பேசினால் இதுதான் பயம். சொல்வதெல்லாம் சரி, நீங்கள் செய்வதெல்லாம் சரி என்பது நல்லாகிறது. இது போன்றவர்களுக்கும் உள்ளத்தில் சீலடிக்கப்படும். பயானை கேட்டுவிட்டு உண்மையை சொல்வது, உரைப்பதனால் அதை வெளியிலே போய் ஹிண்டடிப்பது, ஃபேஸ்புக்கிலே கமெண்ட் பண்ணுவது, ஹிண்டடித்து உண்மையை சொல்கின்ற கருத்துக்களை பேசுகின்ற பொழுது அதுக்கு மாற்றமாக தன்னுடைய ஹிண்டை வெளிப்படுத்துகின்றவர்களுடைய உள்ளத்துக்கும் சீலடிப்போம். மாதா காலானிபா என்னமோ சொன்னார், என்னமோ சொன்னார், என்ன என்ன சொன்னார்? நபி அவர்களிடையே பேச்சை கேட்டுவிட்டு முனாஃபிக்குகள் வெளியே போய் பேசுவார்கள், முஷ்ரிக்கீங்கள், என்ன என்ன சொன்னார்? அவர்களுடைய உள்ளத்துக்கும் சீலடிப்போம். அதுக்கப்புறம் அவர்களுக்கு விளப்பம் இருக்காது, ஜோதிகளாக இருப்பார்கள். கனிமலை ஏழாவது, அல்லாஹ்வை ரசூலை பொய்ப்பிப்பது இதனோடு சேருகிறது. எட்டாவது, இத்திபாவுல் ஹவா, மனவிச்சை பின்பற்றுவது. பச்சபா ஹுவாகும் குரான் இது முழுமையாக நான் போதை விளங்கப்படுத்த நேரமிடம் கொடுக்க அது முடிக்கின்ற கட்டம். அவர்கள் மனோ இச்சையை யாராவது பின்பற்றுவார் என்றால், இஸ்லாத்துடைய, அல்லாவுடைய, குரானுடைய, நபியுடைய சட்டங்களை ஒதுக்கிவிட்டு எனக்கு பற்றதை செய்வேன், நான் நினைச்சபடிதான் வாழ்வேன் என்று வாழ்ந்தால் நீங்களும் பயப்படுங்கள், கண்ணீர் வடித்தாலுங்கள், உங்களுடைய உள்ளமும் சீலடிப்பதற்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கிறீர்கள். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லுக்குக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுகிறீர்கள். கண்ணியமானவர்களே, ஒன்பதாவது, ஒன்பதாவது குர்ஆனிலே ஏராளமாக சொல்லப்பட பிரதானமான ஒன்பது விடயங்களை எடுத்து குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டங்களை, சட்டங்களுக்கு புறம்பாக தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் பெரிதுபடுத்தி தன்னுடைய புத்திக்கு படுவதை முற்படுத்துவது, புத்தியை முற்படுத்துவது, தன்னுடைய ஐடியாவுக்கு படுவது சரி, குர்ஆன் ஹதீஸ் என்று தன்னுடைய டேலண்டை முற்படுத்தி குர்ஆன் ஹதீஸுடைய அறிவை கீழே போடுவது, இதுவும் உள்ளத்துக்கு சீலடிக்கப்படும். ஹதீஸிலே வந்த மிக முக்கியமான ஒரு விடயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹதீஸிலே ஒன்று வந்திருக்கிறது, சங்கடம், மஸ்ஜித் மூடப்பட்டிருக்கிறது. வேறு விடயம், ஏனைய காலங்களில் ஜும்மா நடக்கின்ற காலங்களிலே மூன்று ஜும்மாக்களை பொதுபோக்காக கணக்கில்லாமல் ஒருவர் விட்டால் அவர் பயப்படட்டும், அவருடைய உள்ளத்துக்கு நல்ல சீலடிப்பார், சீலடிப்பார். இது ஒரு விடயம். ஹதீஸை சொன்னவர்களில் நான் முடித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ், அந்த ஹதீஸுடைய கருத்திலே பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. ஒன்று போதும். இப்பொழுது ஒரு கேள்வி இருக்கும், இந்த துருவை அகற்றுவதை படி, இந்த லொக்கை உடைப்பதை படி, தபால் நடந்தால் மூன்றாவது படித்தரம் சீலடிக்கப்பட்டு விட்டால் பெரும்பாலும் நரகம் போகும் வரை உடைக்கப்படாது. அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் பாதுகாப்பதற்கு இரண்டோடு உடைக்க வேண்டும். துரு பிடித்துக் கொண்டு போகும் பொழுதே உடைக்க வேண்டும், துருவை அகற்ற வேண்டும். அடியான் பாவம் செய்யும் பொழுது கரும்புள்ளி விடுகிறது,
பாவம் செய்ய செய்ய பிளக் மார்க் விழுகிறது, விழுந்து 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 முழு உள்ளத்தையும் கருப்பாக்குகிறது. ஆனால் சௌபா செய்தால், இஸ்திகஃபார் செய்தால், அந்த பாவத்தை விட்டால் சுக்கில கல்பு, அவருடைய உள்ளம் தீட்டப்படுகிறது, அது துரு அகற்றப்படுகிறது. ஹதீஸ் இன்னும் உள்ளம் துருப்பிடிக்கும். மலக்கடை இரும்பு கடைக்கு போக முன்னால் அந்த கத்தியை எப்படி கிச்சனிலே வைத்துக் கொள்வது, இரும்பு கடைக்கு போக முன்னால் அந்த வாகனத்தை எப்படி புல் சேவை போட்டுக் கொள்வது, கசரத்து திக்கிரில்லா வத்திலாவத்தில் குரான், அதிகமாக திக்கிர் திக்கிரை செய்து கொண்டிருப்பது, குரானை ஓதுவது. ஒரு ஆயத்தும் வருகிறவங்களுக்கான மைத்தன் நூறு நம்சிபீபன் அவருக்கு உள்ளமெல்லாம் செத்து மடிந்து அவருடைய உள்ளத்தை ஒளியூட்டக்கூடிய குரானை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த குரான் வசனம், குரான் அதிகமாக ஓதுவது இந்த லொக்கை உடைக்கும், துருவை அகற்றும். சபா என்று சொல்லக்கூடிய சீல் வைக்கப்படுகின்ற ஸ்தானத்துக்கு போகாமல் நம்மை பாதுகாக்கும். எனவே குரான், திக்ர், இஸ்திகஃபார், தௌபா, இந்த அமல்கள் இந்த துருக்களை அகற்றும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களை துருப்பிடிக்காமல், சீரழிக்கப்படாமல், முத்திரையிடப்படாமல் பாதுகாக்கின்ற அமல்களிலே பேணுதல் காட்டக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் மாற்றுவானாக. யாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உன்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமிங் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நல்ல வெண்மையான உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்களை மாற்றுவாயாக. எந்த உள்ளத்தை நபியவர்கள் வெண்மையான உள்ளம் என்றார்களோ அந்த உள்ளமுடையவர்களாக நம்மை மாற்றுவாயாக. எந்த உள்ளத்தை புரட்டப்பட்ட பாத்திரம் போன்று இறுகிய அது மூடப்பட்ட உள்ளம் என்று சொன்னார்களோ அப்படியான உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்கள் இருந்தால் அதை சீரான உள்ளமாக மாற்றுவாயாக, சிறந்த உள்ளமாக மாற்றுவாயாக. நம்முடைய உள்ளங்களுக்கு முத்திரையிட்டு